அதாவது இப்ப நீ எண்ணம் வந்தா அதை பாருங்க, உணர்ச்சி வந்து அதை பாருங்கன்றீங்க இல்லையா, அது இன்னொரு மாதிரி இன்னொரு வருஷன்ல நீங்க சொல்லிட்டீங்க எண்ணம் வேஸ்ட், உணர்ச்சி வேஸ்ட், அதெல்லாம் நான் பாவத்தோட இன்னொரு இதுதான் அது பிரபாவம். ரெண்டாவது ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, ஆழ்ந்த உலகத்துல நீ இல்ல ஒண்ணும் கிடையாது, சூன்யம் மாதிரி இருக்குது இருக்குது, அதாவது நான் சூன்யம் சொல்ல வரல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப அதையே வச்சுக்கிட்டு எனக்கு என்ன டக்குன்னு மனசின் ஆகுதுன்னா, எது வந்தாலும் இக்னோர் பண்ணு, அவ்வளவுதான், இக்னோர் பண்றதை விட்டுட்டு வேற ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு எப்படிங்க அதான் புத்தி மூலமாக நீங்க இந்த சத்சங்கத்தை கேட்டு இருக்கிற வரைக்கும் உடனே இப்போ ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுக்கும்போது டக்கு 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 டீச்சர் இப்படி பண்ணலாமா டீச்சர் அப்படி இதே விடையா அப்படி வரலாமா டீச்சர் அப்படி கேட்குற மாதிரி நீங்க இப்ப சத்சங்கத்திலயும் அப்படி கேட்குறீங்க, புரியுதுங்களா? டூ பிளஸ் டூவை ஃபோர்னு இப்படி போடலாமா, இல்லாட்டி ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படி போடலாமா, ஃபோர்லேருந்து ஒன்று ஒன்று ஒன்றா கழிச்சுக்கிட்டு வரலாம், ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டு ஜீரோ அப்படி கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் வித விதமாக பண்ணி பார்க்குறேங்க. இது வந்து இந்த அனலிட்டி இந்த அனாலிசிஸ் எல்லாம் நிற்கணும், திருப்பி திருப்பி ஆப்ஜெக்டிவாகவே வந்து அதான் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக வரப்போகிற படத்தினுடைய கிளைமேக்ஸு கதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டா மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆட இது உயிரோட்டம் கொண்ட தான் என்ற நீங்காத உதிக்காத மறையாத அளவில்லாத பெரிய பொருள், இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க, இது வந்து இன்னும் வந்து உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் புத்திமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. புத்தி தான் பந்தம், புத்தி தான் வரதராஜ ஸ்ரீதரன், மெத்தட் பேசி 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 திருப்தி அடைய பார்க்கின்றது புத்தி, சலிக்கின்றது. அப்ப இக்னோர் பண்றது சரியான மெத்தட் இல்ல இல்லீங்களா? அதான் சொல்ல மெத்தட் எங்க கரை காண முடியாத உதிக்காத மறையாத ஒரு பெரிய பொருளுங்க அது, அது வந்து பிரதிபிம்பங்களா எந்த விதத்திலையும் இல்லை. பிரதிபிம்பங்களை இக்னோர் பண்ணா என்ன, அதான் சொல்லணும், 770 கோடி மக்களும் கண்ணாடியில் தெரிஞ்சாதான் என்ன, தெரியாம இருந்தாதான் என்ன, அந்த மாதிரி தான் தூக்கத்திலேயே நம்ம அனுபவிச்சு விட்டுருக்கோம். அப்படின்னா என்ன ஆகணும், இந்த மாதிரி புத்தியால சலித்தல் வந்து டூயிங், டூயர் யாரு, எதையாவது எனக்கு பண்ண கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் டூயிங்கே ஒரு மெத்தடா கொண்டு வரலாமான்னு பாக்குறீங்கல்ல, இக்னோர் பண்ணீங்கன்னா இக்னோர் பண்ணவனா நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்க இல்ல, இது இல்ல இது இல்லைன்னு இக்னோர் பண்றவன் எப்படி இருக்கலாம், இக்னோர் பண்றவன் யாரு? சோ திருப்பி புத்தி ரூபமான அனாலிசிஸ் நடக்குது. பண்டிதர்கள் எல்லாம் குழப்பிய வேதங்களை கரைச்சு குடிச்சு எங்கேருந்து ரிவர்ஸ்லயும் சொல்லுவாங்க, ஃபார்வர்ட்லயும் சொல்லுவாங்க, எங்கேருந்து வேணா சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட பண்டிதர்களுக்கெல்லாம் சதுரடிக்கிற ஒரு இது, ஆயிரம் ஆயிரம் வருஷம் மனத்தை உள்ள உட்காந்து பார்த்தவங்களுக்கு தான் சதுர அடிக்கிறது, நீங்க மெத்தடா பண்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மிஸ் பண்றாங்க, என்ன மிஸ் பண்றாங்க, நெகிழ்ந்து கிடத்தல மிஸ் பண்றாங்க. புத்தியை சலிப்படையும்படியாக அனலிட்டிக்கலா ப்ரோ பண்றது நிறுத்தணும்ன்றது தெரியல, அதை மெத்தடாக மாற்றிக்கொள்ளும். இது நீங்க சொன்னீங்க ஐயா, சொன்னீங்க என்ன கேட்டவனாக நீங்க இருக்கீங்க, கதை பூரா நீங்க சொல்லிட்டீங்க, ஆந்த வரத்துல தான் பாருங்க, இங்க டே டைம்ல இல்லப்பா, நானவ நிலையில இல்லப்பா, நீ ஒண்ணு பண்ணாலும் ஒன்னும் கிடைக்க போதில்லப்பா, அதனால நனவ நிலையை இக்னோர் பண்ணுப்பா, இக்னோர் பண்றவங்க நீங்க நனவ நிலையை மாத்திர வரா மாறுறீங்க. உங்களுடைய நனவு நிலை என்ன, இட் இஸ் கோயிங் டு பி இக்னோரிங் எவ்ரி திங், முன்னாடி வந்து அக்செப்டிங், டீலிங், டூயிங், பிஹேவிங், ரெஸ்பாண்டிங், ரியாக்டிங், அப்படி இருந்த நனவு நிலை, இனிமேல என்ன, இக்னோரிங் இக்னோரிங் இக்னோரிங். சோ மொத்தத்துல யூ வில் நெவர் Stop doing. You will never discern. You will never disidentify. What is disidentification? Non-attachment. Detachment na enna artham actually? Ada? Aal illendrathu paaru pa. Andha buddhila method kondu vandha Varadaraji kadha purinjavar thana pa ipo method kondu vandhaaru. Edhiyum saadhikka virumbureengalla. Oru cinema kadha ukkandhu naalu per discuss pandra maari irukku room potu. Neengalum nan pesittu irukkudhu. கிளைமேக்ஸ் எப்படி வைக்கலாமா ஐயா? சும்மா இந்த மாதிரி மெத்தட்ல அப்படி கொண்டு போயிட்டு இக்னோரிங் மெத்தட் ஒன்று கொண்டு வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற சித்திரங்கள் போல என்னை சுற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க புத்தியில ஒரு திரைக்கதையை அலசுறீங்க என்னோட உட்காந்து. திரைக்கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அட
சத்தியம் போல இருக்கிற ஒரு மாயாஜாலம் நடந்துகிட்டு இருக்கு. இல்லவே இல்லை அவன், அவனை டூயரா வேற மாத்தி இக்னோர் பண்ண போறேன், கதை எப்படி மாத்த போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அதற்கு அடிப்படையில் உங்க புத்தியில நிறைய நிறைய சாதுரியமான சாமர்த்தியமாக அனலிட்டிக்கலா ப்ராசஸ் பண்ற வரதராஜி ஸ்ரீதரன்ற தன்மை வாசனை மயமா இருந்துட்டு இருக்கு, தெரியுதா? நான் பாவம் அதை எடுத்து உங்களுக்கு ஏன்னா அது மயமாகவே இருக்கிறதுனால அது தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு நல்லா தெரியுது. கதையை வேற டைப்ல எடுத்துட்டு போலான்னு பாக்குறீங்க. ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய தெரியுதுன்னா அப்ப நீங்க தான் அதை எப்படி தூக்குறதுன்ற உபாயத்தையும் சொல்லணும். திருப்பி உபாயத்தை நம்புறீங்களே, உபாயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய ஆக்சுவலா என்ன, நான் யாருன்றதான அடிப்படை விசாரம். உபாயத்தை கேட்கும் நான் என்ற வரதராஜ ஸ்ரீதரன் யாருன்னு எல்லாத்தையும் டிஸ்மெண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி ரீஅசம்பிள் பண்ணி புத்தியில வந்து ஒளிஞ்சுக்கிட்டு, ஐயா நான் இந்த மாதிரி வந்து ஒரு ரீஅசம்பிளிங் மாதிரி டிஸ்அசம்பிள் பண்றேன் அப்படின்னு இங்கண்ணா. So, continuously, the intellect is functioning. It shouldn't function.